குரு நானக்கின் வாழ்க்கை சீக்கிய மதத்தை நிறுவியவர் மற்றும் 10 சீக்கிய குருக்களில் முதல்வரான குரு நானக் 20 அக்டோபர் 1469 இந்திய பாகிஸ்தானில் லாகூருக்கு அருகிலுள்ள நல்கனா சாஹிப் என்று அழைக்கப்படும் தல்வண்டி கிராமத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் மேத்தா ஹலு மற்றும் மட்டாதிரிபாத் இந்து மற்றும் வணிக ஜாதியை சேர்ந்தவர்கள். சிறுவனாக இருந்தபோதும் வாழ்க்கையின் மர்மங்களை ஆராய்வதற்கான அவரது விருப்பம் அவரை வீட்டை விட்டு வெளியேற செய்தது. நானக் படாராவை சேர்ந்த சுல்கனி என்ற பெண்ணை மணந்தார். அவர்களுக்கு ஸ்ரீசன் மற்றும் லக்ஷ்மிதாஸ் என்ற 2 மகன்கள் இருந்தனர். அவரது சகோதரி நாங்கியின் கணவர் சுல்தான்பூரில் அவருக்கு அரசாங்க களஞ்சியத்தின் மேலாளராக ஒரு வேலையை கொடுத்தார். ஆனால் அங்கு அவரது வேலை நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நானக் 28 வயதாக இருந்தபோது ஒரு நாள் காலையில் அவர் குளிப்பதற்கும் தியானிப்பதற்கும் வழக்கம்போல் ஆற்றிற்கு சென்றார். அதன் பின்னர் அவர் 3 நாட்களுக்கு பின்னரே வந்தார். அவர் மீண்டும் வந்த பொழுது கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்போது அவர் இந்துவும் இல்லை முஸ்லிமும் இல்லை என்று கூறினார். அப்போதுதான் அவர் தனது மிஷினரி வேலையை தொடங்கினார். ஸ்கிசிதின் மதம் உலகில் அப்போதுதான் தொடங்கியது. நானக்கின் பயணங்கள் வாரிசுகள். நானக் 4 பெரிய பயணங்களை மேற்கொண்டார். இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் அரேபியா மற்றும் பெர்சியாவிற்கும் பயணம் செய்தார். மக்கா மற்றும் பாக்தாத்திற்கு வருகை தந்தார். அங்கு அவர் இந்துக்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் முஸ்லிம்கள் முன் பேசினார். கோவில்களிலும் மசூதிகளிலும் பல்வேறு புனித ஸ்தலங்களிலும் பேசினார். இந்த காலகட்டத்தில்தான் நானக் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களால் போற்றப்பட்ட ஒரு துறவியான கபீரை சந்தித்தார். குரு நானக் எங்கு சென்றாலும் வெற்று மத சடங்குகள் யாத்திரைகள் ஜாதி அமைப்பு விதவைகளின் தியாகம் ஆகிய அனைத்து கொள்கைகளையும் எதிர்த்து பேசினார். தன்னை பின்தொடரும்படி அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. அவர் முஸ்லிம்களை உண்மையான முஸ்லிம்களாகவும் இந்துக்களை உண்மையான இந்துக்களாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கேட்டார். பஞ்சாபில் நானக் குரு நானக் தனது கடைசி பயணங்களுக்கு பிறகு ரவியின் கரையில் உள்ள அதாவது பஞ்சாபில் உள்ள கர்த்தாபூர் நகரில் குடியேறினார். அங்கு அவர் 15 ஆண்டுகள் கற்பித்தார். எல்லா இடங்களில் இருந்தும் அவரை பின்தொடர்பவர்கள் அவரின் வார்த்தையை கேட்கவும் பாடவும் அவருடன் இருக்கவும் கர்த்தாபூரில் குடியேற தொடங்கினார். அவரை பின்பற்றுபவர்கள் இன்னமும் இந்து முஸ்லிம் அல்லது அவர்கள் பிறந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் குருவின் சீடர்கள் அல்லது சீக்கியர்கள் என்று அறியப்பட்டனர். இங்குதான் அவரை பின்பற்றுபவர்கள் அவரை ஆசிரியர்கள் அல்லது குரு என்று குறிப்பிட தொடங்கினர். குரு பொதுவான உணவை நிறுவிய இடம் இங்குதான். பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இந்து முஸ்லிம் உயர் ஜாதி மற்றும் தாழ்ந்தவர்கள் சாப்பிடும் போது ஒன்றாக அமர வேண்டும். இங்குதான் லெக்னா பின்னர் குரு அங்கத் ஆக இருந்தார். குருநானக் இறப்பதற்கு சற்று முன்பு அவர் தனது சீடர்களை ஒன்றாக அழைத்து மாலை பாடலான சோகிலாவை பாடுமாறு கேட்டுக்கொண்டார். இறுதி ஏற்பாடுகள் குறித்து அவரது இந்து மற்றும் முஸ்லிம் பின்பற்றுபவர்களை திருப்திப்படுத்த அவர் தனது உடலை பின்னால் இருக்க அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 10 குருக்கள் ஜிக்கியம் 1469 முதல் 1708 வரையிலான காலகட்டத்தில் 10 குருக்களால் நிறுவப்பட்டது மற்றும் உருவாக்கப்பட்டது. சீக்கியர்கள் 10 குருக்களை தெய்வீகமாக கருதுவதில்லை. ஆனால் கடவுள் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி அறிவாளி ஆசிரியர்களாக கருதுகின்றனர். ஒவ்வொரு குருவும் தனது வாரிசை நியமித்துள்ளனர். குரு நானக் தேவ் முதல் குருவாகவும் குரு கோபிந்த் சிங் இறுதி குருவாகவும் இருந்தார். குரு கோபிந்த் சிங் ஸ்ரீ குரு கிரகந்த் சாஹிப்பை இறுதி மற்றும் இறுதி சீக்கிய குருவாக நியமித்தார். 10 குருக்கள் குருநானக் தேக் 1469 முதல் 1539 வரை சீக்கிய மதத்தின் நிறுவனர் குரு அங்கத் தேவ் 1504 முதல் 1552 வளர்ந்த குர்முகி
பஞ்சாப் மொழிக்கு பயன்படுத்தப்படும் ஸ்கிரிப்ட் மற்றும் 62 பாடல்களை இயற்றியது. பின்னர் அவை குரு கிரகந்த் சாஹிப்பில் சேர்க்கப்பட்டன. குரு அமர்தாஸ் 1479 முதல் 1574 வரை 73 வயதில் குருவானவர். சீக்கியர்களாக 3 வருடாந்திர கூட்டங்களை ஏற்பாடு செய்து கோயின்பால் சாஹிப்பில் முதல் புனித யாத்திரை தலத்தை அமைத்து பிறப்பு மற்றும் இறப்புக்கான சீக்கிய சடங்குகளை அறிமுகப்படுத்தினார். அவரது மிகவும் பிரபலமான பாடல் ஆனந்த் சாஹிப் சீக்கிய தினசரி சடங்கின் ஒரு பகுதியாகும். குரு ராம்தாஸ் 1534 முதல் 1581 வரை சீக்கிய மதத்தில் புனித நகரமான அமிர்தசரஸ் நிறுவப்பட்டது. அவரை பின்பற்றுபவர்கள் பொற்கோயிலை சுற்றியுள்ள புனித ஏரியாக மாறிய குளத்தை தோண்டினர். சீக்கிய திருமணங்களில் இன்னும் பயன்படுத்தப்பட்ட லாவன் திருமண பாடலை ஏற்றினார். குரு அர்ஜுன் தேவ் 1563 முதல் 1666. முந்தைய குருக்களின் பாடல்களை சேகரித்து தனக்கு சொந்தமான 2616 சேர்த்து சீக்கிய மதத்தின் புனித நூலான குரு கிரகந்த் சாஹிப்பை உருவாக்கினார். தங்க கோவிலையும் கட்டினார். குரு ஹர்கோபிந்த் 1595 முதல் 1644. குரு அர்ஜுனின் மகன். குரு ஒரு இராணுவ தலைவர் மற்றும் ஆன்மீக தலைவர் என்று பிரகடப்படுத்தினார். இது முகலாய பேரரசர் ஷாஜகானுடன் மோதலுக்கு வழிவகுத்தது. குரு கர்ராய் 1630 முதல் 1661. குரு கர்கோபிந்தன் பேரன் குரு கர் கிருஷ்ணன் 1656 1664 வரை. குரு கர்ராயின் இளைய மகன் 5 வயதில் குருவாகி 8 வயதில் பெரியமை நோயால் இறந்தார். தாடி இல்லாத கலையில் சித்தரிக்கப்பட்ட ஒரே குரு அவர். குரு தேக் பகதூர் 1621 முதல் 75 குரு கர் கிரிசனின் பெரிய மாமா. ஆனந்த்பூரின் சீக்கிய மையத்தை நிறுவினார். இஸ்லாமியத்திற்கு வலுகட்டாயமாக மாறுவதை தவிர்க்க பிராமணர்களுக்கு உதவியதற்காக டெல்லியில் முஸ்லிம்களால் தலை துண்டிக்கப்பட்ட இறந்தார். குரு கோவிந்த் சிங் 1666 முதல் 1708 குரு தேக் பகதூரின் மகன். முக்கியத்துவம் வாய்ந்த குருநானக்கின் அடுத்தபடியாக அவர் பெரும்பாலும் சீக்கிய கலையில் நானக்கிற்கு அடுத்ததாக முக்கியமாக காட்டப்படுகிறார். முகலாய மற்றும் இந்து அதிகாரிகளின் அடக்குமுறையை எதிர்த்து வீர புரித சிப்பாயின் சீக்கிய லட்சியத்தை எடுத்துக்காட்டுகிறது. கல்சா மற்றும் சீக்கிய ஞானஸ்தானத்தை நிறுவினார். பல கவிதைகளை இயற்றினார். மேலும் சீக்கிய புனித நூலை இறுதி மற்றும் நீடித்த குருவாக பரிந்துரைத்தார்.